இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரளவிலே சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் எங்களுடைய கையிலே சட்டம் ஒழுங்கு இல்லாவிட்டாலும் கூட சட்டம் ஒழுங்கை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. ஆள் குறைந்தது நாங்கள் அவர்களுக்கு வற்புறுத்தி இடித்து சொல்வதற்கு பிரதி போலீஸ் அதிபராக இருக்கின்றார்கள், அவரை பாருங்கள், சமன் பண்ணுங்கள். இது நாங்கள் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் சேர்ந்து ஜெயலலிதாவிடமிருந்து கற்க வேண்டும். வாண்ட அவர் போலீஸ் தோட்டத்திலே கொண்டு நிற்பார்கள், பூக்கத்தோடு போய் நிற்பார்கள், அப்படி செய்ய வேண்டும். அவர் நீதியரசர் போல் இருந்தது போல இருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. இன்றைக்கு நீதித்துறையிலே இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு மேல் நீதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுப்பதால் தான் மக்கள் ஏதோ மேல் நீதிமன்ற நீதிபதியை மக்கள் ரட்சகர் போல கடவுள் போல பார்க்கக்கூடியவர்கள் நிர்வாகிறது. ஆகவே அவரிடம் மாத்திரம் அது ஒருவருடைய தலையிலே பொறுப்பை போட்டுவிட்டு இந்த வாழ்வீச்சுக்காரர்களுடைய ஜாலங்களை எங்களுடைய மக்கள் தொடர்ந்து சகித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூற முடியாது. ஆகவே அதிலே எல்லோரும் அது அதில் பரமாய முதலமைச்சரவை தள்ளிவிட்டு நாங்கள் நிற்க வேண்டும் என்று அல்ல, முழுமையாக நாங்கள் அணிவகுத்து நிற்க வேண்டும். அதே போல இணைய மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல மற்றவர்கள் சமூக பிரதிநிதிகள், சமய பெரியார்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. இது ஒரு சமூக சீரழிவு, எல்லா இடத்திலேயும் பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைகள் இவ்வாறு விஸ்வரூபம் எடுப்பது, இப்பொழுது கொஞ்ச காலமாக போருக்கு பின்னர் தான் இந்த போதை வஸ்து பாவனைகள், கோஷ்டி போதர்கள், கிராமங்களுக்கு இடையே மோதல், இன்னமும் சொல்ல போனால் சாதிகள் செத்துக்கொண்டு போன சாதிகள் இப்பொழுது மீண்டும் உயிர்த்தெழுந்து கொண்டு விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஒரு கட்டத்திலே எங்களது முழுமையான கட்டை மூறி போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. கொள்ளைகள் அங்கொன்று இங்கொன்றாக நடப்பது வேறு, ஆனால் அவர்களே கொடிய ஆயுதங்களால் மக்களை துன்புறுத்தி வெட்டி விடுத்து அவர்கள் கொள்ளையெடுத்து செல்கின்ற போன்ற பழைய கற்காலத்திலே இருக்கக்கூடிய நிலைமை போன்ற நிலைமைகள் வருகின்றது என்றால், அதுவும் தொலைத்தொடர்பு வசதிகள் கூடிய இடத்திலே மக்களுடைய பங்களிப்பும் இல்லாமல் இருக்கிறது. மக்கள் சுற்றி வளைக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக அயலட்டையில் இருக்கிறவன் எந்த வீட்டுக்குள்ள வரையில நான் தப்பிட்டேன் இருக்காமல் எல்லாரும் அந்த உணர்வை ஊட்ட வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மாகாண சபையினுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தலைமை ஏற்று படைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு நாங்கள் ராணுவத்தை வழியிலே போக சொல்கின்றோம், இல்லாவிட்டால் ராணுவத்தையும் அழைக்கத்தான் வேண்டும், வேற வழி இல்லை. அந்த நிலைமை இருக்கிறது. ஆனால் அந்த நிலைமை இல்லாமல் போலீசார வைத்துக் கொண்ட இன்றைக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் விசாரணை அதன் அடிப்படையை அழைக்கிறது. அது போல போலீசாருடைய உதவியை பெற்று இதை சமூகத்தை சீர் அந்த சீர் மோசமான நிலைமையிலே இருக்கிறவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் வேற வழி இல்லை. போட்டியாக இளைஞர் குழுக்களை விழிப்பு குழுக்களை ஏற்படுத்தி இதற்கு பாடம் படிப்பிக்க வேண்டிய நிலைமையும் பெறலாம். அதுக்கு அரசாங்கம் அனுமதிக்குமா இல்லையா என்பதல்ல, மக்கள் தற்பாதுகாப்புக்காக தாங்கள் ஆயுதங்கள் எடுக்கிறதை நாங்கள் வழிநடத்த வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்படுவோம். இதை நாங்கள் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறோம். இன்னொரு விடயம் இப்பொழுது கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது, பாலியல் துஷ்பிரயோகங்களிலே படுகொலைகளிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆஜராகாமல் சட்ட தண்டனைகள் ஒதுங்கி இருப்பது. இதுபோன்று இந்த வாழ்வீச்சு குப்பைகளுக்கும் இனிமேல் யாரும் சட்ட தண்டனையில் ஆஜராகக்கூடாது என்று மக்கள் அவர்களுக்கு நெருக்க வேண்டும். இது போன்ற சமுதாயத்திலே அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற நிலைமையை நோக்கி இதை இட்டு சென்று அவசரமான அவசியமான பிரச்சனையாக இதை எடுத்து தீர்வு காண வேண்டும். சமுதாய சீரழிவுக்காக அது எந்த ஆயுதங்களாக இருந்தாலும் அதை அவர்கள் பாவிப்பதை அனுமதிக்காத விதத்திலே துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதற்கான ஒரு வேண்டுகோளை நாங்கள் இன்றைக்கு இந்த விவாதிப்பதன் மூலம் இது அவர்களுக்கும் அந்த வாழ்வீச்சு கும்பலுக்கும் தெரிய வேண்டும். இது பிரச்சனையாக போகின்றது, நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், கைவிட வேண்டும் என்ற நிலைமையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும்.